எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதா? அது தொடர்பாக என்ன நடவடிக்கை சபாநாயகரா நீங்க எடுத்திருக்கீங்க? மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் மாண்புமிகு ஓ பி பன்னீர்செல்வம் அவர்கள், அவர்கள் அலுவலக உதவியாளர் மூலம் என்னுடைய தனி செயலரிடம் நேற்று முன்தினம் ஒரு தபால் கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வளோதான், அது என்னுடைய பரிசீலனை இருக்கு. இப்போ நீங்கள் விளக்கம் கேட்பீங்களா? இல்லை அது விதமாக எதிர்கட்சி தலைவர் வந்து பொதுச் இடைக்கால பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவங்க அதுக்கான கடிதம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, அது அவங்க கட்சி விவகாரம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க ஒரு தபால் தந்திருக்காங்க, அவ்வளோதான், பரிசீலனை இருக்கு. இல்லை, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரிடம் இருந்து எந்த விதமான தபாலும் கடிதமும் நமக்கு கிடைக்கவில்லை. பொதுவாக இது போன்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து அவங்க கட்சி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக, அடிப்படை உறுப்பினர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படியான நிலையில எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்ட பட்சத்தில் எவ்வளவு நடவடிக்கை உங்கள்கிட்ட இருக்கும்? இல்லை, எந்த விதம் விளக்கம் கேட்கப்படுமா? எந்த விதமான கடிதமும் எதிர்கட்சி தலைவர் தரல. எதிர்கட்சி துணைத் தலைவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் நேற்று முன்தினம் தந்த, அதை தவிர வேற ஒன்றும் வரல. என்னுடைய ஆய்வில் இருக்கின்றது, சட்டப்படி விதிப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கப்படுமே தவிர, விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஜனநாயக முறையில் எப்படி சட்டமன்றம் நடந்தோ அதே போல் எந்த நிகழ்வுகள் இருந்தாலும் ஜனநாயக முறையில் நியாயமான முறையில் தான் நடக்கும். இல்லை, அது கடிதம் ஒன்று வந்திருக்கு, அவ்வளோதான், அது பரிசீலனையில் இருக்குது. அது முடிவு சொல்லும்போது உங்களை கூப்பிட்டு வாங்க, இப்படி ஒரு விவகாரம் இருக்குது, நாங்கள் பரிசீலனை பண்ணியிருக்கோம், சட்டத்துக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு உங்கள் விவரத்தை சொல்லிடுவோம். அது ஆஃப்டர் பரிசீலனையில் தான் இருக்குது. இப்போ நம்ம எந்த முடிவும் நாங்கள் எடுக்கலை. அது அவங்க, நான் பத்திரிகையில் தான் பார்த்துருக்கேன், அது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க கட்சி விஷயங்களை நம்ம கண்ட்ரோலில் இல்லையா? இங்கே எம்எல்ஏ ஆகி வந்தால் தான் விவகாரம். அது வரைக்கும் நம்ம அவங்க கட்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லாமே தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையத்திலேருந்து அவங்க என்ன முடிவு பண்ணுதாங்களோ அதான் முடிவு. இல்லை, கடிதமே உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்களே பயில் சொல்லுதீங்க. மாண்புமிகு எதிர்க்கை துணைத் தலைவருடைய கடிதம் உங்கள் கையில் இருக்குது, அதில் சாராம்சம் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்கள் பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். எப்படி நீங்கள் இன்னும் இது எந்த முடிவும் பண்ணலையா? அதுக்குள்ளே நீங்கள் இப்படியெல்லாம் என்ன பிள்ளை பிறக்கும், ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்கல, கல்யாணமே முடியலையா? இல்லை, இது எல்லாமே பரிசீலனை தான் இருக்குது தம்பி. நாங்கள் எந்த முடிவும் எடுக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லாமல் எடுக்க மாட்டோம், அவ்வளோதான். எதிர்கட்சி துணைத் தலைவர் கடிதம் நேற்று முன்தினம் அவருடைய உதவியாளர் மூலம் கிடைச்சி, வேற யாரும் தரல. அது ஒப்புதல் கிடைச்சிருக்கு, கிடைக்காமலும் இருக்குது, நிறைய மசோதாக்கள் ஒப்புதல் இல்லாமலே இருக்குது. இன்னும் கூட கேள்விக்குறியாட்டு ரெண்டாவது வந்த நம்முடைய நீட் மசோதாவுக்கு நம்ம ஒரு சிலர் வந்து அவங்கக்கிட்ட வந்து கவர்னர் மாளிகையில் இது நீட் மசோதா போயிட்டா போகலையான்னு சொல்லி கேட்டதுக்கு சரியான பதில் இல்லைன்னு சொல்லி, நீங்கள் பத்திரிகை மூலம் உள்ள செய்தி தான் எங்கிட்ட இருக்கே தவிர, அது உள்துறைக்கு போயிட்டா போய் சேர்ந்துட்டா சேரலையாங்கிற விவரமும் தெரியலை. அனுப்பியிருக்கதாட்டு கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அது போய் சேர்ந்துட்டா சம்மந்தப்பட்ட இடத்துல அது என்னங்கிறது தெரியல எங்களுக்கு. உங்களை மாதிரி தான் பத்திரிகையில் நீங்கள் தந்த செய்தியை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது முதல்வர் பேரவையில் சொன்னதுபடி பேருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் அது போய் அது வந்து ரகசியமாட்டு ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பதில் சொல்லாமல் இருக்கிறான்.
நாங்கள் அனுப்பியிருக்கோன்னு நம்புதோம். ஆர்டிஐயில் கேட்டதுக்கு சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லி அவர் தந்த செய்தியை நீங்கள் தான் பத்திரிகை மூலம் வெளியிட்டிருக்கீங்க. நான் அவன் கடிதத்தை பார்க்கல, ஆர்டிஐயில் என்ன உள்ளுகளை சமாச்சாரம் இருக்குன்னு தெரியல. மசோதாக்கள் அனுப்பப்பட்டதற்கு முன்பாக நினைவு கடிதங்கள் தான் இருக்கும். இவ்வளோ காலத்துக்குள்ள கொடுக்கறது இல்லை அரசு சட்டமன்ற மரபுபடி சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்து சில தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்படும், அல்லது பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய முடிவுபடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானங்களை எல்லாம் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது நம்முடைய ஜனாதிபதிக்கோ உள்துறைக்கோ மத்திய அரசுக்கோ மத்திய அமைச்சரவைக்கோ அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் சட்டப்பூர்வமான விதி. அது ஆஸ் சூன் அஸ் ஆஸ் பாசிபிள், எவ்வளோ வேகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக அது கொடுக்கணும். இதுதான் மரபு. இன்னும் சில நாடுகளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கி, ஒரு சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்படுகின்ற அந்த கொண்டு வரக்கூடிய ஒரு பில்லு சட்டமானது நிறைவேற்றப்பட்ட பின்பு 15 நாள் ஒரு மாத காலத்திற்குள் கவர்னர் அதற்கு ஒப்புதல் தரவில்லை என்று சொன்னால் அது சட்டமாக்கப்பட்டது என்று டீம்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு தான் எல்லா பல நாடுகளில் அதுக்கு உதாரணம் இருக்குது. இப்போ நம்ம கூட இங்கே சட்டமன்றத்தில் பல தீர்மானங்களை கொண்டு கொடுக்க அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னு நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க. வெளிநாடுகளில் மற்ற நாடுகளில் இருக்க மரபுபடி இருந்துனாக்கி நமக்கும் எளிதாட்டிருக்கோம். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டை ஏற்றுகின்ற அதிகாரம் பெற்ற ஒரு சபை, அதுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. அவங்க கொடுக்குற நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை கவர்னர் உடனடியாக அதற்கு ஒப்புதல் அளிக்க தவறினால் அல்லது சம்பந்தப்பட்ட மேல் இடத்திற்கு அனுப்ப தவறினால் அது ஒரு மக்களை புறக்கணிக்கின்ற ஒரு செயல் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம், இந்த அவமானம் சட்டமன்றத்துக்கு இல்லை மக்கள் மன்றத்துக்கு தான், மக்களுக்கு தான் அது பெரிய அவமானம். வரக்கூடிய திங்கட்கிழமை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது, அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? அது நம்ம முறையாட்டு தேர்தல் அதிகாரி ஆட்டு நம்முடைய செயலரை நியமிச்சிருக்கு, அதுக்கு உரிய பணிகள் தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. 21 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட இருந்த நிலையில் இப்போ 11 மசோதாக்கள் தான் நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறது. 11, 10, 5, 1, 2 அசம்பிளியிலேருந்து போனாக்கி அதுக்கு உடனே ஒப்புதல் தரணும் அல்லது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு மேல் இடத்துக்கு அனுப்பணும், அந்த ஒன்று தான் அவங்களுடைய கடமை. அப்படி நாங்கள் சட்டமன்றத்தில் உள்ள விதிகள் எல்லாமே இருக்குது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட நம்ம செயலர் அவர்கள் அசம்பிளி விதிகள் கவர்னர் அலுவலகத்தில் கேட்காங்கன்னு கொடுத்து விட்ருக்கு இங்கிலீஷில். அந்த விதியை படித்து பார்த்து அதுபடி பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்லாம் மாநில அரசே நியமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 8-9 பில் இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பில் உட்பட. அந்த பில் என்ன ஸ்டேட்டஸ் சார் இருக்குது? அதான் தம்பி பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு, ஒன்று சிலது அப்ரூவ் ஆயிடுச்சு, எது கிளியர் ஆயிடுச்சு இல்லை? அது கவர்னர் தான் அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட சரியான பதில் சொல்லணும், நீங்கள் கவர்னர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் இந்த அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வரும்போது அது நீங்களே கேட்கலாமா? கேட்க முடியுங்களே, நீங்கள் கேட்டு சொன்னாக்கி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். நாங்கள் சட்டம் ஏற்றி நேரே சட்டத்துறைக்கு அனுப்புவது தான் சட்டமன்றத்தினுடைய பணி. அதே போல் சட்டத்துறையிலேருந்து கவர்னருக்கு அனுப்பி வைக்காங்க, கவர்னர் ஒப்புதல் தரணும். உங்கள் விருப்பம், நம்ம விருப்பம், எல்லோரும் விருப்பம் அதான். நன்றி.